வணக்கம் நண்பர்களே. இன்று டிஸ்க் பல்ஜி, சாயட்டிக் பெயின் இது ரெண்டும் ஒரே டைமில் வருமாயிரும் ஒரு சில நண்பர்கள் கேட்டுள்ளார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க் பல்ஜி இருந்தால் தான் சாயட்டிக் பெயின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்ட்ராவென்டிகுலர் டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகும்போது அந்த பல்ஜி ஏற்படும் போது தான் L4 அண்ட் L5 இருக்கக்கூடிய அந்த சாயட்டிக் நர்வ் வந்து அழுத்துறும் போது வலி வந்து ரெடிட்டிங்கு இருக்கும். அப்படின்னு டாக்டர், எனக்கு வலி எங்கேயுமே இல்லை, பேக்கில் கூட இல்லை, பட் வந்து தையில் மீடியல் சைடில் தான் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் பெயின் போல் வந்துட்டு போகுது அப்படின்னாக்கா இது வந்து காலில் தானே டாக்டர் ப்ராப்ளம் கேட்டு, பட் பேஸ் வந்து காலில் கிடையாது, டிஸ்கில் அழுத்தம் இருக்கும்போது தான், அந்த பல்ஜி இருக்கும்போது தான். ஸோ அந்த சயாட்டிக் நர்வ் காலுக்கு வரக்கூடிய நர்வ் வந்து ஒரு பெயினை வந்து உண்டாக்குது. இது எல்லா டைமும் வராது, சம்டைம்ஸில் ஃபார்வர்ட் பெயின் பண்ணவும் அல்லது லாங் ஸ்டாண்டிங் நின்றுட்டே இருந்தாவும், தென் அதிக நேரம் ஒரு 10 to 12 hours கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, குதிப்பாலத்தில் ஏறி இறங்குற போது, ஒரு ஜர்க் கொடுக்கும் போது, இது போல் வலி வந்து ஏற்படுத்தும். ஸோ குறிப்பாக ஸோ பாத்ரூமில் வந்து தண்ணி அதிகமாக லீட் பண்ணும்போதும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வலி வந்து அக்ரிவேட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் தான், டிஸ்க் பல்ஜிக்கு உள்ள சிம்டம்ஸ். ஆகவே டிஸ்க் பல்ஜி இருந்தால் தான் சயாட்டிக் பெயின் வந்து ஏற்படுத்தும். இதுக்கு என்ன தீர்வு பார்க்கும்போது, ஸோ இன்டெக்ரேட்டிவ் மெடிசனில் வந்து ஸோ அட்வான்ஸ்ட் மல்டி ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் வந்து இருக்கின்றது. குறிப்போ ஸோ அட்வான்ஸ்ட் அக்குபஞ்சர் மெத்தட் சிகிச்சை, தென் ஊசும் தெரப்பி, தென் கைரோப்ராக்டிக் அண்ட் வர்மா சிகிச்சை, தென் சம் மேனல் தெரப்பி. ஸோ இது போன்று மல்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட்ஸுக்கு ஏற்ற அப்படி சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே ஒரே நல்ல கொடுப்போங்களான கிடையாது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அப்போது பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணும்போது ஸோ மெரேடியன்ஸ், எந்த மெரேடியன்ஸ் வந்து வீக்னஸ் இருக்குது அல்லது எனர்ஜி லெவல் அதிகமாக கூடியிருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கான சிகிச்சை கொடுத்து, தென் பேலன்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது ஸோ ரிவர்ஸ் பண்ணி இந்த டிஸ்க் பல்ஜி அண்ட் சயாட்டிக் பெயின் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லைஃப்க்கு வந்து கொண்டு வரலாம். அப்போ எவ்வளோ நாள் ஆகும் என்று பார்க்கும்போது, ஸோ ஒரு சில பேஷண்ட்டு இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னே வந்து ஸோ மினிமம் 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய லெவலுக்கு இருந்தது, பட் இப்போது லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வித்இன் 20 டேஸ்லேயே ஸோ ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். அட்வான்ஸான இன்டெக்ரேட்டிவ் மெடிசனில் வந்து வித்இன் 20 டேஸ்லேயே வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே ஸோ டிஸ்க் பல்ஜி சயாட்டிக் கம்பைன்ஸ் உள்ளவங்க ஸோ இதாக இன்டெக்ரேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு பின்விளையும் ஏற்படுத்தாது, அட் த சேம் டைம் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். எந்த ஒரு தயக்கமும் இன்றி ஸோ இன்டெக்ரேட்டிவ் மெடிசன் சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்ளலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸ் உடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.